எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மூவிஸ் டாட் காமில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தோட காமெடி எரிமலை அண்ணன் சூர்யா இருக்காங்க. அண்ணன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நண்பா. படம் டைட்டிலே வந்து அந்த மாதிரி இருக்கு, காமெடி வந்து எந்த மாதிரி இருக்கும் படத்தில்? கண்டிப்பாக இதை விட அதிகமாகவே இருக்கும். அண்ணனோட படம் மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வெள்ளக்காரதுறை, இந்த மூணு படம் பார்த்துருப்பீங்க. இந்த மூணு படம் சமீபத்தில் காமெடியில் தொடர்ந்து மூன்மை கிட்ட அவரோட படம், காமெடியில் நல்ல வரவேற்பு கிடச்ச ஒரு படம். எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு படத்தோட இதில் அதிகமாக இருக்கும் காமெடி. இவரோட விஷால சேர்ந்த அந்த கூட்டணி, விஷ்ணு விஷால கூட்டணி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும். விஷ்ணுனோட இதோட ஒரு நாலு படம் நம்ம நடிச்சிட்டு இருக்கேன். வெண்ணிலா காபடி குழு மூலமாக விளையாட ஆரம்பித்தோம். இன்றைக்கு கிடைக்க ரெண்டு பேர் தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக விஷ்ணுவோட படங்கள்லாம் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம். ஆனால் இது அதெல்லாம் தாண்டி இன்னும் வேறு ஒரு காலத்துக்கு வந்திருக்காப்புல, ஃபுல்லாக ஃபுல்லாக காமெடி படம். இன்னும் விஷ்ணு வந்து பிஎன்சி வரைக்கும் கொண்டு போய் இந்த படம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லாயிருக்கு, இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது டேரக்டர் ரெயில் சார் வந்து இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கான்னு நினைக்கிறீங்க? உங்களோட கேரக்டர் புரியலை. டேரக்டர் ரெயில் சார் வந்து இந்த படத்தை உங்களோட கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? எல்லையில் என்னை பொறுத்தளவு இப்படி இப்படி ஒரு ட்ராயிங் மாதிரி எடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி போகணும், இப்படி வரணும், இப்படி வரணும், இதுதான் காஸ்ட்யூமு, இதுதான் கேரக்டர் நேம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் உள்ளே போகிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரூட்டு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போந்து நாங்கள் போகிறது தான். இந்த படத்தில் நீங்கள் வர வர நிறையா டான்ஸ் ஆகிட்டுருக்கீங்க, சூப்பராக. இந்த படத்தில் டான்ஸ் படம் கிளப்புறீங்களா? கண்டிப்பாக வர எல்லா படத்துலையுமே நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். அதுக்கு நான் இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அடுத்து டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எந்த ஒரு ஹீரோ வந்து ஆடுறாருன்னா அவங்க கூட அவங்க ரெண்டு டேக் எடுத்துகிட்டு ஆடிடுவாங்க, ரெண்டு ரிகர்சல் பண்ணிட்டு. நம்ம ஒரு நாலு ரிகர்சல் ஆறு ரிகர்சல் கூட ஆகும். அப்போ நமக்காக வெயிட் பண்ணி அவங்க ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு நான் ஆட வச்சிடறாங்க. முன்னாடியில் டான்ஸ் நான் பயப்படுவேன், இப்போ ஓரளவுக்கு எனக்கு பயம் போயிடுச்சு. கண்டிப்பாக என்னால் ஆட முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிக்கி கல்யாணி அவங்களோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்கு படத்தில்? நிக்கி கல்யாண காம்பினேஷன் சூப்பர், நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு. இந்த படத்தில் ஒரு ரொம்ப ஒரு போல்டான பொண்ணு கேரக்டர், ரொம்ப போல்டாக இருக்கிறவங்க, ஒரு போலீஸ் கேரக்டர், நல்லா பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, நல்லாவே வந்திருக்கு. அது எங்கள் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் ஏதாவது லவ் பண்ணுறீங்களா? நான் எல்லா படத்தையும் எல்லாத்தையும் லவ் பண்ணுறேன். என்ன யார் லவ் பண்ணுறாங்கன்னு முக்கியம். ஸோ அதனால் நம்ம லவ் பண்ணுவோம், லவ் பண்ணுறாங்க காசாக பண்ணாமா, அவங்க லவ் பண்ணுறாங்க பண்ணாமல் போகிறாங்க. சரி, இந்த படத்தை என்ன என்ன விஷயங்கள் எதிர்பார்த்து தியேட்டர் ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம்? இந்த படத்தை வந்து பாகுபலி மாதிரி இல்லை வேறு மாதிரி எதிர்பார்த்து வர முடியும். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம், அவ்வளோதான். எழுதி என்ன படம் கொண்டா ஓகே, எந்த இதுவும் போட்டு எப்படி இருக்குமா கதை எப்படி இருக்குமா அப்படிலாம் வேண்டாம். வீட்டில் காசை மட்டும் எடுத்துகிட்டு தியேட்டருக்கு வந்தால் போதும், கொடுத்து உட்காந்து படம் பார்க்க சொல்லுங்கள். ஆரம்பத்துலேருந்து எந்த அளவுக்கு சிரித்து 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 பக்கத்தில் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு அவன் அடித்து சட்டையை கிழிச்சு ஒரு சிரித்து இப்படி ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு படமாக இருக்கும். ரொம்ப நன்றி. என்ன இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து. நன்றி, நன்றி தலைவா.